ஹே கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி ஹெக்டார் அண்டு இருக்கிறதுலே லோ பட்ஜெட் கார்ஸ் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சேலமில் ராஜகணபதி கார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக எம்ஜி ஹெக்டார் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எம்ஜி ஹெக்டார் அப்படிங்கிறது ஒரு புது மாடல் அப்படின்னு எல்லாருமே தெரியும். இது வந்து 17.5 லட்சத்துக்கு தராங்க அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் இன்டீரியர் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் பெயிண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த டாப் பெயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்பிளேவே கிட்டத்தட்ட 10 இன்ச் டிஸ்பிளே சைடில், அதோட இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகவே இருக்கும். இதில் வந்து எல்லாமே வந்து எலக்ட்ரிக் கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் உள்ள. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட சீட் கெப்பாசிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே எலக்ட்ரிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஸ்பேஸும் அதிகமாக இருக்கும், வண்டியோட லக்ஸூரியஸும் அதிகமாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸுரி வண்டி அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்திருக்கிற மாடலில் எம்ஜி ஹெக்டாருக்கு தனி ஃபேன் பேஸே இருக்குது. அந்த மாதிரி நிறையா பேர் வந்து எம்ஜி ஹெக்டார் தான் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்குறவங்களும் நிறையா இருக்காங்க. வண்டியோட நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. வண்டி வந்து ஒரு கிரே கலருங்கிறதுனால அதோட ஃபினிஷும் சூப்பராக இருக்குது. ஸோ எம்ஜி ஹெக்டார் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த எம்ஜி ஹெக்டாரோட அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ கணபதி கார்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கும் நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அதோட டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து எம்ஜி ஹெக்டாருக்குள்ளே இருக்கும். அந்த எம்ஜி ஹெக்டாரோட இன்டீரியர் வந்து பாருங்கள் பக்காவாக இருக்கும். இதில் வந்து 360 கேமராவுக்கு ஒரு பட்டனே இருக்குது. இந்த 360 கேமரா பட்டன் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஓவரால் 360 வந்து ஃபுல்லாகவே வந்துடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் மேலேருந்து கொடுக்கக்கூடிய வியூ. இது வந்து சைட் வியூ, இது வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து சைடில் எந்த பக்கம் வேணும் அப்படின்னாலும் நம்ம டச் பண்ணால் அந்தந்த சைடுக்கு வந்து திரும்பிக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 பக்கமே வண்டியோட ஃப்ரண்ட் பேக்கு, இது சைடு ரைட்டு லெஃப்ட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆங்கிள். முன்னாடி பக்கத்தில் இருக்கிற வண்டி எல்லாத்தையுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுது. இதோட ஏசி பக்கா கண்டிஷனில் இருக்குங்க. எம்ஜி ஹெக்டாரோட ஏசி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். வண்டி வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குது. இதில் எல்லா ஆப்புமே வந்து செட் ஆகும். இதோட என்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மெயின் பேஸ் அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜியோ இல்லை இப்போ வரக்கூடிய வண்டிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டத்துக்கு வந்து அதிகமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக, இப்போ எல்லாமே லாங் ட்ரைவோ இல்லை விளாக்ஸுக்குலாம் போகிறாங்க, எங்களுக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக இந்த ஹெக்டாரில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கொடுத்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேனரோமிக் சன்ரூஃப் இருக்குது. ஸோ பேனரோமிக் சன்ரூஃபுக்கு பட்டன், ஒரு ஜஸ்ட் பட்டன் பண்ணிங்க அப்படின்னா அதோட வியூ வந்து அப்படியே தெரியும். கிளாஸ் எடுக்காமல் இந்த பேனரோமிக் சன்ரூஃப் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு தனியாக அதிலே பட்டன் இருக்குது. இதை கொடுத்தீங்க அப்படின்னா நார்மலான சன்ரூஃப் ஓப்பன்லாம் வந்துடும். டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதில் எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. இதோட ஏசியாக இருக்கட்டும் இல்லை மற்ற எல்லா விஷயமே இதுலேயே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கூட அட்ஜஸ்ட்மெண்ட், சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோ இல்லை சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வென்டிலேட்டர் இருக்குது. அதில் இதில் வென்டிலேட்டரும் கொடுத்துருக்காங்க. அந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வென்டிலேட்டர் எல்லாமே வரும். ஸோ இதில் நீங்கள் இது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் ஏர் இது எல்லாமே கொடுத்துக்கலாம். ஆட்டோ இது எல்லாமே இதிலே கொடுத்துக்கலாம். இதில் சிங்கிள் பட்டன், நீங்கள் வந்து கேமரா உள்ளே போய் பார்க்கணும் இல்லை ரிவர்ஸ் கேமரா போட்டால் தான் கேமரா பார்க்க முடியும் அப்படின்னா கிடையாது. ஜஸ்ட் சிங்கிள் பட்டன், 360 டிகிரி கேமரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சிங்கிள் பட்டன்லேயும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம், டச் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதான் 6 கியர் வண்டி. ஸோ ரிவர்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பேக் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஏர் பேக் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கியமான ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வண்டி வந்து பக்காவாக ஒரு ஸ்பீடு போகக்கூடிய வண்டி, 240 கொடுத்துருக்காங்க இதுலேயே. இதோட ஆவரேஜ் மைலேஜ் எவ்வளோ தம்பி தரும்? 18 வரும். ஹெக்டாரில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வண்டி கிட்டத்தட்ட 18 மைலேஜ் வருது. வண்டியோட ரேஞ்ச் வந்து இப்போ எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 17.50 சொல்கிறாரு, கம்மி பண்ணி கொடுப்பாங்க. புதுசு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 28 ரூபா வருது. புது வண்டி 28 ரூபா வருது. இதில் ஏர் பேக் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 ஏர் பேக். 9 ஏர் பேக் இருக்கா? ஃப்ரண்ட் 2, சீட்டு 2, சைடில் 2, பேக் 2. ஓ, பின்னாடியும் இருக்குது. பின்னாடி நம்ம பகாண்டிக்கிற சீட்டு இந்த சைடில் 2 இருக்குது. மொத்தம் 9 ஏர் பேக் இருக்குது. ஓ சரி, இந்த வண்டி வந்து இப்போ என்ன மாடல்? 2020 ஒரே ஓனரு, 1 லாக் கோடி இருக்கும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. ஓ, இதோட ஏசி வந்து நீங்கள் வந்து இதை பார்த்துருந்தீங்கன்னா தான் தெரியும் அவ்வளோ கூலிங்காக இருக்குது. பக்கா கூலிங்காக இருக்குது. இது எப்படின்னே தெரியல, அந்தளவுக்கு வந்து பயங்கர கூலிங்காக இருக்குது. இது வந்து சீக்கிரம் வந்து ஃபில் ஆயிடுது, அதுதான் வந்து முக்கியமான மேட்ரு. பழைய வண்டிகளோ இல்லை இப்போ வரக்கூடிய வண்டிகளோ ஃபில் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகுது. பட் ஆனால் இந்த வண்டி வந்து பக்காவாக வந்து கூலிங்காக இருக்குது. ஸோ இதுதான் இதில் ஒரு முக்கியமான விஷயமே. இந்த வண்டி வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா ராஜகணபதி கார் சேலம்க்கு வாங்க. நீங்கள் வந்து வர முடியல அப்படின்னா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபோன் நம்பர் இருக்குது, அதில் கால் பண்ணிட்டு நீங்கள் அதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கலாம். எம்ஜி ஹெக்டார் 17.5 லேக்ஸுக்கு இருக்குது. இதுவும் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். வண்டி வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா கட்டாயம் சேலம் வந்து பாருங்கள்.
ஸ்பேஸ் வந்து பாருங்கள், இதோட வண்டியோட பேக் ஸ்பேஸ் வந்து பாருங்கள், பக்காவாக ஸ்பேஸ் கொடுக்குறோம். ஆக்சுவலாக இதில் ஒரு சீட்டே இருக்கலாம், பட் ஆனால் இங்கே வந்து ஒரு டிக்கியோட ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறதாக பக்காவாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எல்லா வகையான யூஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஆளே வந்து உள்ளே இருக்கிற அளவுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு பிக்னிக் போகிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஸ்பேஸு, ஒரு ஆடியோ சிஸ்டம்லாம் வச்சு ரெடி பண்ணுறீங்க அப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னா, கட்டாயம் இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு சூட்டபுளான ப்ளேஸ் அப்படின்னு சொல்லலாம். எம்ஜி ஹெக்டாரை நான் இதுக்கு முன்னாடி ரிவ்யூலாம் பார்த்துருக்கேன், பட் இத்தனை கிலோமீட்டர் ஒரு 1,00,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, வண்டி வந்து 17.5 கொடுக்குறாங்க, வண்டி நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வண்டி வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கட்டாயம் ஸ்ரீ ராஜகணபதி காசுக்கு வந்து பாருங்கள். ராஜகணபதி கார் சேலமில் இருக்குது, அதோட நம்பர் கீழே இருக்குது. ஆட்டோமேட்டிக் தானா? ஒரு டைம் இந்த பட்டன் ஆன் ஆகுனா அதே மேலே தானாகவே க்ளோஸ் ஆகிடும், அதே தானாக ஓப்பன் ஆகிடும். இந்த பட்டனை ஒரு டைம் அழுத்தினா போயிடும். ஹைட்ராலிக்கில் ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரிக் கண்ட்ரோலில் மேலே ஏறிக்குது, எல்லா ஆப்ஷன் இதிலேயே இருக்குது. அதே நம்ம டிக்கியை க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் இதே பட்டனை அழுத்தினா போதும், அதே கீழே ஓப்பன் ஆகிடும். அடுத்ததான் ஸ்ரீ ராஜகணபதி கார்ஸில் அடுத்த செக்மெண்ட்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் எல்லாமே தெரிஞ்சிக்கலாம். இந்த வண்டியோட ப்ரைஸ் என்ன தம்பி? இது பார்த்தீங்கன்னா 2016 மாடல், i20 எக்ஸ்ட்ரா டாப் வேரியண்ட்டு, 6 ஏர்பேக் டைப் வந்துடும், பட்டன் ஸ்டார்ட்டு, இது பெட்ரோல் வண்டி. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 590 சொல்கிறாரு, கம்மி பண்ணி கொடுப்பாங்க. 590? இது என்ன ரிஜிஸ்ட்ரேஷன்? ஒசூர் டிஎன்எல்வி ஒசூர். ஒரு மினிமம் பட்ஜெட் காரில், அதுவும் ஒரு ஃபேமிலிக்கான கார் அப்படின்னா இந்த i20 i10 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த i20 ஆஸ்டா வந்து உங்களுக்கு யாராவது பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நீங்கள் வந்து இந்த காரோட ஒரு ஃபேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த கார் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கட்டாயம் கொண்டலாம்பட்டி பைபாஸில் நெக்ஷா ஷோரூம் பக்கத்தில் ராஜகணபதி அப்படிங்கிற ஷோரூமில் தான் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். இந்த வண்டியோட டீடைல்ஸ் எப்படி சொல்லுங்கள்? நான் இதை பார்த்தீங்கன்னா i20 எக்ஸ்ட்ரா 6 ஏர்பேக் டைப்பு, இது பட்டன் ஸ்டார்ட் வந்துடும். இதுக்கு இது 2018 மாடல், ஒரே ஓனரு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7.5 கோடி ரூபா சொல்லுவார், 7 ரூபா ரேஞ்சு கொடுப்பாரு. லோனே லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 லட்சம் ரூபா கிடைக்கும், வேறு 1 லேக் கட்டினா கூட போகுது இந்த வண்டிக்கு. ஓ, இது பார்த்தீங்கன்னா TN63 காரைக்குடி வண்டி, இது 6 ஏர்பேக் டைப்பு. இது பார்த்தீங்கன்னா அலாவியில் வந்துடும், ஃபுல்லாக 4599 எல்லாமே நம்பர் கூட்டு நம்பர் இந்த வரும். இதோட வண்டியோட சீஸ் எல்லாமே பாருங்கள். இது வந்து i20 பார்த்துங்க. அதோட டிக்கி ஸ்பேஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு ஃப்ரீ ஸ்பேஸாகவே இருக்குது. அதோட இன்டீரியரும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். இதோட ஸ்பேஸும் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாகவே இருக்குது. உள்ளேருந்து ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் தான் இன்ஜினுக்கு. ஸோ இது வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வண்டியோட ஸ்பேஸ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, வண்டியும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். சரி வாங்க அப்படி பார்க்கலாம். மாருதி ஆல்டோ, இது ப்ரைஸ் 2007 செகண்ட் ஓனரு. இது எஃப்சி ரினிவல் பண்ணி வச்சு 2028 வரைக்குமே எஃப்சி கனெக்டில் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2007 செகண்ட் ஓனர். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,55,000 சொல்கிறாரு, 1,50,000 ஃபைனலாக கொடுப்பாங்கிறாரு. என்ன கம்மி பண்ணி பேசலாம் இந்த வண்டி. டிரைவிங் ஓட்ட நல்லா கற்றுக்கலாம், லோக்கல்லையும் இந்த வண்டி ஓட்ட இருக்கணும். ஸோ இது என்ன ரேட்டு குறைச்சி கொடுப்பீங்க? ஆ, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் ரூபா பக்கமாக சொல்கிறாங்க. இதுவும் வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வண்டி வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேலம் ஸ்ரீ ராஜகணபதி கார்ஸ்க்கு வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து காண்டாக்ட் நம்பர்லேயே டீட்டெயில் பண்ணி கேட்கலாம். இது வந்து 2007 மாடல், 1.5 லட்சம் ரூபா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஆல்டோ பார்க்க போகிறோம். ஸோ ஆல்டோட ரேஞ்ச் இது என்ன தம்பி? இது ஆல்டோ 2009 செகண்ட் ஓனர்னா 2009 செகண்ட் ஓனர். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1.80 சொல்கிறாரு, கம்மி பண்ணி கொடுப்பாரு. 1.80 இதுவும் ப்ரைஸ் வந்து நெகோஷியேட் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் லோன் வந்து கிடைக்கிறது? லோன் கிடைக்காது. சரி, ஆனால் இது வந்து ப்ரைஸ் லெஸ் பண்ணி கொடுக்குறேங்கிறீங்க? கம்மி பண்ணி கொடுப்போம். ம், சரி ஓகே. இதோட இன்டீரியர் அப்படியே பாருங்கள், வண்டி எல்லாமே கொஞ்சம் நீட்டாக வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நெகோஷியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1.80 சொல்லியிருக்காங்க, அது இன்னும் கம்மியாக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கற்றுக்கிறவங்களோ இல்லை புதுசாக நாங்கள் வந்து வண்டி ஓட்டுறோம் இல்லை பெரியவங்க வந்திருக்காங்க, எங்கே ஜஸ்ட் லோக்கல் ஓட்டிட்டு இருக்கிறது வேணும் அப்படின்னா இந்த வண்டி எடுத்துக்கலாம். வண்டி வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேலமில் கொண்டலாம்பட்டிக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஷா ஷோரூமுக்கு பக்கத்தில் ஸ்ரீ ராஜகணபதி கார்ஸில் இந்த கார்ஸ் எல்லாமே அவைலபிலிட்டியாக இருக்குது. உங்களுக்கு இதை விட கம்மி கார் வேணும் அப்படின்னாலும், கம்மி விலையில் கார் வேணும் அப்படின்னாலும், இல்லை இதை விட எனக்கு ப்ரீமியமாக வேணும் அப்படின்னாலும், எல்லா வகையான கார்களுமே அங்கே இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் எங்கள் ஆர்டரிங் பேஸில் வந்து இந்த மாதிரி கார் கிடைச்சாலும் உடனடியாக உங்களுக்கு வந்து தகவல் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ நீங்கள் கட்டாயம் சேலம் போனீங்க அப்படின்னா இந்த இடத்த ஒரு விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு கார் வாங்கணும் அப்படிங்கிற ஐடியா இருந்தது, செகண்ட் ஹேண்ட் கார்லாம் நல்ல காராக வாங்கணும் அப்படிங்கிற ஐடியா இருந்தது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் இதை போய் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கட்டாயம் உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க. எல்லோருக்கும் நன்றி.